கொலையில், குண்டு வைப்பதில், கூட்டமாக எத்தனை விதமான வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னா சாமியார் அசீமானந்தா. சாமியார்னா சாதாரண சாமியார் அல்ல, ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய முக்கியமான வனவாசி கல்யாண் என்கிற அமைப்பினுடைய தலைவர். பழங்குடி மக்களை தாய் மதம் திரும்புவது என்கிற பெயரில் கர்வாப்சி நடத்துவதற்காக ஒவ்வொரு பழங்குடி மக்கள் வாழ்கிற மாநிலத்திலும் செயல்படுவதற்கான தனி அதிகாரம் பெற்ற அந்த அசீமானந்தா, அவர் வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்தார், பேட்டிகள் கொடுத்தார், அது பத்திரிகையில் வெளிவந்து புத்தகமாகவே வந்துவிட்டது. கடந்த 2007 ஆண்டு நடைபெற்ற சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு, ஹைதராபாத் மெக்கா மசூதி மற்றும் ஆஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு உள்ளிட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக சாமியார் அசீமானந்தா கைது செய்யப்பட்டு அம்பாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வார இதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் இந்த தாக்குதல்களுக்கு ஒப்புதல் அளித்ததாகவும், அப்போது அவர் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த காரியத்தை செய்து முடிப்பது மிகவும் முக்கியமானது என்றும், இதனை அமைப்புடன் தொடர்பு படுத்தக்கூடாது என்று அவர் தம்மிடம் கூறியதாகவும் அசீமானந்தா தெரிவித்துள்ளார். அவர் சொன்னார், இந்த குண்டுவெடிப்புகள் மலேகான் குண்டுவெடிப்பில் இருந்து ஜும்மா ஹைதராபாத் குண்டுவெடிப்பு வரை எப்படி திட்டமிடப்பட்டது, ரயில்ல வெடிச்சதே ஒரு குண்டு, சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் அந்த ரயில்ல வெடிச்ச குண்டை வச்சு படமே எடுத்துட்டாங்க, அதை பூரா வந்து தொப்பி போட்டவங்க தான் வெடிச்சாங்க அப்படின்னு இந்த பிளாக் வெனஸ்டேவா தமிழ்ல வேற, நம்ம தீவிரவாதத்தை ஒழிக்க புதிய அவதாரம் தசாவதாரத்தில் 11வது அவதாரம் வந்த கமலஹாசன் அவர் படமெல்லாம் எடுத்து, ஏண்டா இப்படி எல்லாம் தீவிரவாதிகளா இருக்கிறீங்க, கடைசியா அந்த ரயில்ல குண்டு வச்சது பூரா சாமியார் கூட்டம். இந்த சாமியார்களுக்கு இந்த பயிற்சியையும் கொடுத்து அதுக்கான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கொடுத்தவர் யாருன்னா புரோஹித் என்கிற ராணுவ அதிகாரி. இந்த வழக்கு நடக்கிற விசாரணை எங்க நடக்குது, அந்த வழக்கு நடக்கிற இடத்துல இருக்கிற நீதிபதி கொஞ்சம் கடுமையாக இருந்ததுனால அவருக்கு நடப்பது மரணம். இதனுடைய இன்னொரு குண்டுவெடிப்பு வழக்கு நடந்த ஹைதராபாத்ல அந்த அசீமானந்தா உட்பட அத்தனை பேரையும் விடுதலை செய்த நீதிபதி, விடுதலை செய்துவிட்டு ஒரு மணி நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்தார். யாருக்கும் ஒன்னும் புரியல, என்ன அவர் மிரட்டப்பட்டாரோ, பயந்துட்டு யார் அவரை மிரட்ட முடியும், அவர்களை விடுதலை செய்தால் அவருக்கு பரிசு தானே கிடைக்கும், அவராக அச்சப்பட்ட அவர் விடுதலை அவர் வந்து தீர்ப்பு சொல்லி இருக்க முடியாதேன்னு குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த குழப்பத்திற்கு அந்த நீதிபதி ரவீந்திரன் ஆந்திராவில் நேத்து முடிவு சொல்லிவிட்டார், பிஜேபியில இணைஞ்சிருக்கார். ஏங்க உலகத்துல இப்படி ஒரு வெக்கக்கேடான ஜனநாயகமா இது, உலகத்துல எந்த நாட்டிலேயாவது இது நடக்குமா? ஒரு வழக்கை விசாரிக்கிற நீதிபதி மிக குறிப்பாக அரசியல் ரீதியாக குண்டுவெடிப்பை நடத்திய அந்த கூட்டத்தையே விடுதலை செய்துவிட்டு, விடுதலை செய்த ஒரு மணி நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, அதுல இருந்து 2 மாசத்துக்குள்ள அந்த கட்சியில சேருகிறார் என்று சொன்னால், இதற்கு மேல் இந்த நாட்டில் ஜனநாயக படுகொலைன்னு நடப்பதற்கோ பேசுவதற்கோ ஏதாவது மிச்சம் இருக்கா? நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்லை, சனம் நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை, எது நாடா இல்ல வெறும் காட, இதை கேட்க யாரும் இல்லை தோட.